ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வெள்ளிக்கிழமை, வளர்பிறை பஞ்சமி. மிகவும் விசேஷமான நாள். பொதுவாக பஞ்சமி என்பது அம்பிகைக்கு உகந்த தினம். அதே போல் இன்று சமி, கௌரி விரதம், ஆஷாட பஞ்சமி, ஸ்கந்த பஞ்சமி மற்றும் மாணிக்கவாசக குரு பூஜை சேர்ந்த விசேஷமான நாள். நாம இந்த பதிவுல வேண்டிய வரங்களை தந்திடும் வன்னி மரமும் சமி கௌரி விரதம் பற்றியும் ஸ்கந்த பஞ்சமி பற்றியும் இன்று சொல்ல வேண்டிய ஸ்லோகமும் பார்க்கலாம். முதல்ல நாம சமி கௌரி விரதம் அதன் சிறப்புகளையும் இன்று சொல்ல வேண்டிய ஆதிசங்கர பகவத்பாதர் இயற்றிய மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ கௌரி தசகமும் பார்க்கலாம். கௌரி விரதம் என்பது சிவனுடன் கூடிய பார்வதி தேவி பூஜை செய்து அருள் பெறுவது. கௌரி என்றால் தூய்மை அல்லது வெண்மை என்று அர்த்தம். ஆகவேதான் சுக்ல பக்ஷத்தில் அதாவது வெளுத்த வெளுமையான பக்ஷத்தில் அம்பாள் பூஜிக்கப்படுகிறாள். ஒவ்வொரு மாதமும் வரும் சுக்ல பக்ஷத்தில் அதாவது வளர்பிறையில் இந்த கௌரி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. அனைத்து கௌரி பூஜைகளிலும் நியமங்கள் பூஜைகள் ஒரே மாதிரி தான். என்றாலும் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த பெயருக்கேற்ப சில மாறுதல்கள் உண்டு. எல்லா கௌரி விரத பூஜைகளிலும் சிவனும் அம்பாளும் சேர்த்து பூஜை செய்யப்படுவது வழக்கம். குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மரத்தடியில் இந்த பூஜை செய்யப்பட வேண்டும். அது தற்போதுள்ள கால சூழ்நிலையில் இயலாததால் அந்தந்த மரத்தின் ஒரு குச்சியை அந்த பூஜை கலசத்திற்கு அருகில் வைத்து பூஜை செய்வது வழக்கம். அம்மரத்தின் இலைகளை பறித்து வந்து பூஜை மண்டபம் செய்து அலங்கரிக்கலாம். அல்லது அந்த இலைகள் மீது அம்மனை வைத்து பூஜை செய்வதும் வழக்கத்தில் உள்ளது. இதன் புராண கதை என்ன? ஹிமவான் மேனகை தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தாள் பார்வதி. அவள் ஹிமயமலையில் பல மரங்களுக்கடியில் உட்கார்ந்து தவம் செய்து பரமசிவனை மணந்ததால் மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும் என்கிறது ஸ்மிருதி. ஆனால் அது தற்காலத்தில் இயலாத ஒன்று. அதனால் அந்த மர இலைகளை பூஜையில் வைத்து வணங்குவது வழக்கம். கௌரி விரதம் அனுஷ்டிக்கும் சுமங்கலி பெண்கள் பகல் முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருந்து மாலை 6 மணி முதல் 9 மணிக்குள் இந்த கௌரி பூஜையை செய்ய வேண்டும் என்பது நியதி. சிவனும் பார்வதியும் சேர்ந்திருக்கும் விக்கிரகம் அல்லது ஒரு படத்தை கோலம் போட்ட மணப்பலகையின் மேல் கிழக்கு பார்த்து வைக்க வேண்டும். அம்மனுக்கு வலது புறம் நெய் தீபமும் இடது புறம் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வைக்க வேண்டும். விரத பூஜா விதான புத்தகத்தில் மங்களம் கௌரி விரதம் பூஜை போல் எல்லா பூஜையையும் செய்ய வேண்டும். அம்மனுக்கு எதிரில் உட்கார்ந்து கௌரி பூஜை செய்துவிட்டு அருகில் உள்ள சிவாலயம் சென்று சிவனையும் அம்பாளையும் தரிசித்து பூஜையில் நைவேத்தியம் செய்ததை மற்றவர்களுக்கு கொடுத்து தானும் தனது குடும்பத்துடன் பக்தியுடன் சாப்பிட நினைத்தது நிறைவேறும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படவும் அன்பு பாசம் அதிகரிக்கவும் பார்வதியை பூஜிக்க வேண்டும் என்கிறார் ஸ்ரீ சுகாச்சாரியார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆஷாட மாதம் சுக்ல பக்ஷ பஞ்சமி திதி அதாவது இன்றைய தினம் வரக்கூடிய சமி கௌரி விரதம் என்பது வன்னி மரத்தில் பூஜை செய்ய வேண்டிய ஒன்று. அல்லது வன்னி மரத்து கிளைகளை கொண்டு வந்து அதன் நடுவில் அம்பாளை வைத்து கௌரி பூஜை செய்ய வேண்டும். வன்னி மர இலைகளால் அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யலாம். கல்வியில் நாட்டம், தேர்வில் வெற்றி, நல்ல அறிவாற்றல், கூர்மையான புத்தி, ஞாபக சக்தி கிட்டும், தாயும் சேயும் நலமாக இருப்பர் அப்படின்னு இந்த பூஜையின் பலனாக சொல்லப்பட்டிருக்கு. நமது நாட்டில் பெரும்பாலான ஆலயங்கள்ல ஸ்தல விருட்சமாகவும் அல்லது முக்கியமான வழிபாட்டுக்கு உரிய விருட்சமாகவும் போற்றப்படுகிறது இந்த சமி விருட்சம். சமின்னா வன்னி மரத்தை குறிக்கிறது. சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் துர்க்கைக்கும் உகந்த மரம் இது. குறிப்பாக நவகிரகங்கள்ல சனி பகவானுடைய ஆதிபத்தியம் நிறைந்த மரம் இந்த வன்னி மரம். அதீத அதிர்வுகள் நிறைந்த வன்னி மரத்தின் காற்று மனக்குழப்பங்களை தீர்த்து மூளையை தெளிவாக்க வல்லது என்பது அறிவியல் ரீதியான உண்மை. தைரியமான மனோபாவத்தையும் புத்தி கூர்மையினையும் தரக்கூடிய அருமருந்து இந்த வன்னி. வன்னி மரத்தினை மனதார வேண்டிக் கொண்டால் மனதில் எண்ணிய எண்ணம் பலிக்கும் என்பது ஐதீகம். காரிய நிமித்தமாக செல்பவர்கள் வன்னி மரத்தினை வணங்கிவிட்டு செல்ல தடை ஏதுமின்றி காரியம் பலிதமாகும். இதனாலேயே எளிமையாக கண்களில் படும்படியாக ஊர் பொது இடங்களில், ஆற்றங்கரைகளில், ஆலய வளாகங்களில் வன்னி மரத்தடியில் முதற்கடவுளாம் விநாயகரை நமது முன்னோர்கள்
பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்துள்ளனர். அக்னியின் அம்சம் வன்னிமரம். அதனாலேயே முற்காலத்தில் வன்னி கட்டைகளை உரசி நெருப்பை உண்டாக்கினர். இன்றும் வேதம் வல்ல அந்தனர்கள் தங்களது அனுஷ்டானங்களுக்கு தேவையான அக்னியை இவ்விதமே உருவாக்குகின்றனர். வன்னிமரம் சனீஸ்வர பகவானுக்கு உகந்தது. சனி கிரகத்தின் அதிர்வுகளை உள்ளடக்கிய வன்னிமரத்தினை வணங்கிடுவதால் சனியின் அருளை எளிதில் பெற முடியும். செலவில்லாத மிக எளிய பரிகாரமும் கூட. ஜாதக ரீதியாக சனி கிரகத்தினால் பாதகமான பலன்களை அனுபவிப்பவர்கள் தொடர்ந்து வன்னி மரத்தினை வளம் செய்து வணங்கி வர கெடு பலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய விருட்சமும் இந்த வன்னி மரம். வன்னி வீரத்தின் அடையாளம், வெற்றி தரும் மரம் அப்படின்னு சொல்லப்படுறது. துர்கையின் அம்சம். இதனை வணங்கி சென்றால் எண்ணிய காரியம் ஜெயம் உண்டாகும். அந்த நாளில் போர்க்கருவிகளை வன்னி மர பொந்துகளில் வைத்து வழிபடுவது மரபு. வன்னி மரங்களை வழிபட்ட படை வீரர்களை வன்னியர் என்று அழைக்கப்பட்டுள்ளனர். தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், விருத்தாச்சலம், கும்பகோணம், திருக்கொள்ளிக்காடு போன்ற பல ஸ்தலங்கள்ல இந்த வன்னி மரம் தான் ஸ்தல விருட்சமா இருக்கு. வன்னியின் அதிர்வுகள் உடல் பிணிகளை தீர்க்க வல்லவை. சுவாச கோளாறுகளை நீக்கிவிடும். தோல் நோய்கள், கிருமி தொற்றுகள் அறவே நீங்கிவிடும். தொழுநோய் புண்களுக்கு அருமருந்தாக சொல்லப்படுகிறது. தோல் வியாதிகளால் அவதிப்படுபவர்கள் இந்த வன்னிமர இலைகளை பொடியாக்கி குளித்து வர நிவாரணம் தருகிறது. கர்ப்பப்பை தொற்றுகள் நீங்கி கருவுறும் தன்மை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. இவ்விதமாக இந்த வன்னிமர சமி கௌரி விரதத்தினை ஏற்று முறையாக பூஜிப்பதால் வேண்டிய வரங்கள் எளிதில் கிட்டிடும். ஞானமும் கல்வியும் சிறந்திடும். எண்ணிய கோரிக்கைகள் பூர்த்தியாகும். பொதுவாக பெண்கள் மாங்கல்ய பலத்திற்காகவும் குடும்ப க்ஷேமத்திற்காகவும் பிரார்த்தனைகள் செய்து கொள்வது வழக்கம். இந்த விரத பலனாக மாங்கல்ய பலம் உண்டாகும். தாயும் சேயும் நலமாக இருப்பர். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தங்கள் கோரிக்கை நிறைவேறும் பொருட்டு இந்த கௌரி பூஜை செய்வது வழக்கத்துல இருக்கு. வேண்டும் வரங்களை தந்திடும் சமி கௌரி பூஜையை செய்து அனைவரும் அம்பிகையின் அருளை பெறுவோம். நாம ஆதிசங்கர பகவத் பாதால் இயற்றிய ஸ்ரீ கௌரி தசகம் பார்க்கலாம். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐஸ்வர்ய கோலம் போட்டு நடுவில் ஐந்து முக நெய்தீபம் ஏற்றி வைத்து பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு. இந்த கௌரி தசகத்தை பாராயணம் செய்ய கௌரி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். காலை நேரத்தில் மன தூய்மையுடன் யார் ஒருவர் இந்த கௌரி தசகத்தை பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டியதை அனைத்தையும் பார்வதி தேவி அருள்கிறாள். வாக்பலிதத்தையும் சகல சம்பத்தையும் சிவபக்தியையும் அருளி செய்கிறாள்னு இதோட பலஸ்ருதி சொல்றது. நாம ஸ்லோகத்தை பார்க்கலாம். கௌரி தசகம் அதுவா கௌரி ஸ்துதி. லீலா லப்த ஸ்தாபித லுப்தா கில லோகாம் லோகாதீதைர்யோகி விரந்தஷ்சிர மிருக்யாம் பாலாதித் ஸ்ரேணி சமானத்யுதி புஞ்சாம் கௌரி மம்பாமம் புருகாக்ஷி மகமீடே கௌரி மம்பாமம் புருகாக்ஷி மகமீடே பிரத்யாஹார தியான சமாதி ஸ்திதி பாஜாம் நித்யம் சித்தே நிர்வத்தி காஷ்டாம் கலயந்தி சத்யஞானானந்தமயீந்தாம் தனுரூபாம் கௌரி மம்பாமம் புருகாக்ஷி மகமீடே கௌரி மம்பாமம் புருகாக்ஷி மகமீடே சந்திரா பீடானந்தித மந்தஸ்மித வக்த்ராம் சந்திரா பீடாலங்கிருத நீலாலகபாராம் இந்திரோபேந்திராத்யர்ச்சித பாதாம்புஜயுக்மாம் கௌரி மம்பாமம் புருகாக்ஷி மகமீடே கௌரி மம்பாமம் புருகாக்ஷி மகமீடே ஆதிக்ஷாந்தாமக்ஷரமூர்த்யா விலசந்தீம் பூதே பூதே பூதகதம்ப பிரசவித் ஷப்த பிரம்மானந்தமயீந்தாம் தடிதாபாம் கௌரி மம்பாமம் புருகாக்ஷி மகமீடே கௌரி மம்பாமம் புருகாக்ஷி மகமீடே
மூலாதாரதுத்திதவீத்யா விதிரந்திரம் சௌரம் சாந்திரம் வியாப்ய விகார ஜ்வலிதாங்கி ஏயம் சூக்ஷ்மா சூக்ஷ்ம தனுஸ்தாம் சுகரூபாம் கௌரீமம்பாமம் புருகாக்ஷி மகமேடே கௌரீமம்பாமம்புருகாக்ஷி மகமேடே நித்ய சுத்தோ நிஷ்கலயேகோ ஜகதீஷ சாக்ஷி யஸ்ய சர்க விதௌ சம்ஹரணே ச விஸ்வத்ராண க்ரீடன லோலாம் சிவ பத்னீ கௌரீமம்பாமம்புருகாக்ஷி மகமேடே கௌரீமம்பாமம்புருகாக்ஷி மகமேடே யஸ்யா குக்ஷௌலீனம கண்டம் ஜகதண்டம் பூயோ பூய ப்ராதுரபூதுத்திதமேவ பத்யா சார்தம் தாம் ரஜதாத்ரௌ விஹரந்தி கௌரீமம்பாமம்புருகாக்ஷி மகமேடே கௌரீமம்பாமம்புருகாக்ஷி மகமேடே யஸ்யா மோதம் ப்ரோதமசேஷம் மணிமாலா சூத்ரே யத்வத் காபிச்சரம் சாப்யச்சரம் ச தாமத்யாத்மஜானபதவ்யாகமணீயாம் கௌரீமம்பாமம்புருகாக்ஷி மகமேடே கௌரீமம்பாமம்புருகாக்ஷி மகமேடே நாணாகாரை சக்தி கதம்பைர் புவனானி வியாப்ய ஸ்வைரம் க்ரீடதி ஏயம் ஸ்வயமேகா கல்யாணீம் தாம் கல்பலதாமானதி பாஜாம் கௌரீமம்பாமம்புருகாக்ஷி மகமேடே கௌரீமம்பாமம்புருகாக்ஷி மகமேடே ஆஷா பாஷ க்ளேஷ விநாஷம் விததானாம் பாதாம்போஜ த்யான பராணாம் புருஷாணாம் ஈஷா மீஷார்தாங்க ஹராம் தாம விராமாம் கௌரீமம்பாமம்புருகாக்ஷி மகமேடே கௌரீமம்பாமம்புருகாக்ஷி மகமேடே பிராத காலே பாவ விஷுத் பிரணிதானாம் பக்த்யா நித்யம் ஜல்பதி கௌரி தசகம் ய வாசாம் சித்திம் சம்பதமக்ரியாம் சிவ பக்திம் தஸ்யா வஷ்யம் பர்வத புத்ரி விததாதி தஸ்யா வஷ்யம் பர்வத புத்ரி விததாதி ீமரமஹம்சபரிவிரராஜகாச்சாரியஸ்ரீகோவிந்தபகவூஜியபாதசிஷியஸ்ரீமச்சங்கரபகவதோ கௌரீதசகம் சம்பூர்ணம் ஸ்ரீகுருப்யோ நம. அனைவரும் இந்த நன்னாளில் கௌரி தசகத்தை பாராயணம் செய்து கௌரி அன்னையின் அருளை பெறுவோம். அடுத்ததாக இன்று வெள்ளிக்கிழமை ஸ்கந்த பஞ்சமியின் பார்த்தோம். பொதுவாக பஞ்சமின்றது அம்பிகைக்கு உகந்த தினம் என்பதை அறிவோம். நமது புராணங்கள்ல சித்தரிக்கப்பட்டுள்ள அம்பிகையின் தோற்றங்கள் ஏராளம். குறிப்பாக குழந்தை முருகனுடன் உள்ள அம்பிகை உகாம்பிகை ஸ்கந்த மாதா அப்படின்னு அழைக்கப்படுறா. இந்த அன்னையை வழிபட வேண்டிய விசேஷ தினமா இந்த ஸ்கந்த பஞ்சமி அமைஞ்சிருக்கு. ஒரு சமயம் சூரபத்மன் முதலான அசுர கூட்டத்தினால மூ உலகங்களும் பெரிதும் துன்பமுற்ற நிலை ஏற்படுறது. தேவர்கள்லாம் சிவபெருமான சரணடைறா. சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில இருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளும் கைலை மலச்சாரல்ல இருந்த சரவண பொய்கையில தாமரை மலர்கள்ல ஆறு குழந்தைகளா மாறி தவழருது. அவற்றை கார்த்திகை பெண்கள் சீராட்டி வளர்க்கிறா. பின்னர் அங்கு சென்ற உமையம்மை ஆறு குமாரர்களையும் ஒன்று சேர்த்து தழுவ அவர்கள் ஒரே திருமேனியுடன் ஆறு முகங்களுடன் பன்னிரு கரங்களோட விளங்குறா. கந்துதல்னா ஒன்று சேர்த்தல். அன்னை பராசக்தினால ஒன்றாக்கப்பட்ட மைந்தனுக்கு கந்தன், வடமொழியில ஸ்கந்தன்ற திருநாமம்
ஏற்பட்டது. சிவபெருமானும் உமை அன்னையும் ஸ்கந்த பெருமானை தன்னுடைய இடையில இருத்தியபடி காட்சி தரும் காட்சி வந்து சோமாஸ்கந்த திருவடிவம். ஆனால் ஸ்கந்த பெருமானை தன்னுடைய அருகில் மடியில் இருத்தியபடி காட்சி தரும் அன்னைக்கு ஸ்கந்த மாதா குகாம்பிகை அப்படின்னு பேர். தம்மை வழிபடுவோருக்கு எல்லை இல்லாத வரங்களை அருள்பவளாக இந்த குகாம்பிகை திகழ்கிறாள். குறிப்பாக பிள்ளை வரமருளும் அன்னை இவள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் சிவாலய தூண்களில் புடைப்பு சிற்பங்களாக சுதை வடிவத்திலேயே கோஷ்ட சிற்பங்கள்ல ஒன்றாக காட்சி தருகிறாள். இருந்தாலும் குழந்தை பெருமானோடு அவரை தன்னிடத்தில் இருத்தியபடி தாய்மை பொங்கும் ஆனந்த ரூபிணியாக காட்சியளிக்கும் இந்த வடிவம் குழந்தை வேண்டு பெண்களுக்கு உரிய வழிபாட்டு திருவடிவமாக போற்றப்படுறது. இன்றும் கிராமப்புறங்கள்ல குளம் காக்கும் எல்லை தெய்வங்களாக திகழும் பரிவார தேவதைகள்ல இந்த அம்பிகை சற்றே திரிந்த பெயரோட காட்சி தரா. இவளே பிள்ளையை இடையில் அணைத்தபடி காட்சி தரும் பிள்ளை இடுக்கி அம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறா. பிள்ளையை கையில் இருத்தியபடி தன்னை வணங்குவோர் குளத்தை காக்கும் காத்து நிற்கும் ஆயி காத்தாயி அப்படின்னு போற்றி அழைக்கப்படுறா. இந்த ஸ்கந்த பஞ்சமி தினத்துல முருகனும் அம்மையும் கூடிய ஸ்கந்த மாதா ரூபத்தை மனதால் நினைத்து வணங்குபவரின் குளம் தழைக்க வரமருளுவாள் ஸ்கந்த மாதா. நாம இந்த நன்னாள்ல அருள்கிரி சுவாமிகள் அருளிய அருளை செல்வம் அருளக்கூடிய திருப்புகழ் பார்க்கலாம். கணவன் மனைவி இருவரும் முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த பதிகத்தை படிக்க குழந்தை பேர் விரைவில் கிடைக்கும் என்பது ஐதீகம். நம திருப்புகழ் பார்க்கலாம். சகமாயையுற்ற நகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பமுடலூரி தெசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவினுச்சி விழியானத்தில் மலை நீர் புயத்தில் உறவாடி மடி மீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளை மேலணைக்க வருணீதா முதுமாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்கு நடி காண வைத்த தனியேரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே சமர்வேலெடுத்த பெருமாளே முருகாச்சரணம். இந்த நன்னாளில் இதை சொல்ல அழகு முருகனே குழந்தையாக வருவான் என்பது ஐதீகம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.